ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம வந்து அத்தோ வாழைத்தண்டு சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தையும் ஒரு நாலஞ்சு பல் பூண்டியும் வந்து தோலை நிக்கிட்டு நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வந்து ஒரு கடாய் வச்சுலாம் அதை எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அறுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் பூண்டியும் வந்து நல்லா சேர்த்துக்கலாம். அதை நல்லா பொன்னிறமாக வறுபடுறோம். இன்னொரு சைடு வந்து வாழைத்தண்டை வந்து தண்ணியோடு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து குக்கரில் சேர்த்துட்டு சிறுபருப்பு கழுவிட்டு நல்லா சேர்த்துக்கலாம். இதை நாலு விசில் வரட்டும். இது வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துடுச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இன்னொரு சைடு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு வந்து தண்ணி ஊற்றி நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து பேன் வச்சுருங்க, அதில் எண்ணெய் ஊற்றிடுங்க. இப்போ வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டீம் வந்து நல்லா அடங்கிடுச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து காஷ்மீரி சில்லி அதை வந்து கலக்கி வச்சுருக்கோம்ல எண்ணெயில், அதை வந்து சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலக்கி விட்டுரலாம். இந்த ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதி வரட்டும். நம்ம வறுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் பூண்டியும் சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான சுட சுட அத்தோ வாழைத்தண்டு சூப் ரெடி.